ஸோ வணக்கம் மக்கள் என் பேக் வித் அனதர் வீடியோ ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் வந்து ஐடி செல் வீடியோ போடுறோம் அதாவது இது நாலாவது ஐடி செல் வீடியோ ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் போயிடலாம் இன்றைக்கு அறுபத்தி ஆறாவது லெவலில் உள்ள ஐடி தான் சேல் பண்ண போகிறோம் அதாவது என்னுடைய நண்பரோட ஐடி அவர் தான் கேட்டார் வந்து தர முடியுமா அப்படின்னு ஸோ நான் என்னுடைய வீடியோ போடுறேன் சேனலில் போடுறேன் பார்த்து அவங்க கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி தான் பிளாக் பென்த் எலிட்ட எடிட்டில் போட்டிருக்காங்க பிளாக் பென்த் எலிட்டருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எடிட்டு பிளாக் பேன் ரெலிட் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் வந்து கேம் விளாட ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா அதான் ஃபஸ்ட்டு போட்டிருக்காரு அவர் எலிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எலிட் ட்ரெஸ் தான் எலிட் ட்ரெஸ் டைமண்ட் ராயல் ட்ரெஸ் அப்புறம் வந்து க்யூப் கொடுத்து வாங்கினதெல்லாம் நிறைய வச்சுருக்காரு அவர் டைமண்ட் ராயலே விட்டானுங்க அந்த ட்ரெஸ் வந்து கியூப் கியூப் கொடுத்து வாங்குற மாதிரி விட்டானுங்க அவங்க மாற்றி மாற்றி விட்றானுங்க ஃபஸ்ட்டு டைமண்ட் ராயில் வரதெல்லாம் இப்போ கியூப் ரெடி பண்ணுற மாதிரி கொடுத்துறானுங்க அப்புறம் வந்து எலிட் ட்ரெஸ் இருக்குது எலிட்டு ஓனாய் ட்ரெஸ்லாம் இருக்குது பா எலிட் ட்ரெஸ்ஸு ஸோ நிறைய ட்ரெஸ்ஸு வந்து நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து எல்லோரும் காமனாக வச்சுருக்க ட்ரெஸ்ஸு தான் ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐடி வந்து ரொம்ப காசுலாம் கிடையாது கம்மியான காசு தான் ஸோ உங்களுடைய பட்ஜெட் குள்ளே வர மாதிரி ஒரு ஐடியா ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் தரேன் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் உங்களுடைய உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணி எனக்கு எவ்வளோக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்களே கேட்டுக்கலாம் ஸோ நிறைய ட்ரெஸ் இருக்குது கலெக்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ சிக்ஸ் பேக்லாம் இருக்குது நிறைய அப்புறம் ஜியல் ட்ரெஸ் இருக்குது அப்புறம் வந்து பிங்க் கலரில் டீஷர்ட் இருக்குப்பா இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஓவர் லவ் இன் தி ஏர் டாப் அதான் அது பேர் வந்து லவ் இன் தி ஏர் நல்லா இருக்குல்ல ஸோ அலாக் வந்து இந்த அலாக் சிக்ஸ் பேக் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரில் உள்ளது ஸோ நிறைய ஸ்டோரில் உள்ளது இருக்குது அப்புறம் வந்து பாக்ஸில் உள்ளது இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய டிஷர்ட்லாம் இருக்குது நம்மக்கிட்ட மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டுடைய ஐடியா ஐடி கிடையாது நம்ம சேனலில் போடுற நாலாவது ஐடிசேல் வீடியோ ஸோ தொடர்ந்து ஐடிசேல் வீடியோ வரும் யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஐடிசேல் வீடியோ வந்து தொடர்ந்து போடுறேன் அந்த ஒரு முடிவில் தான் இருக்கேன் அப்புறம் வந்து ஸோ டிஷர்ட் டிசர்ட் டீ ஷர்ட் நிறைய டிஷர்ட் இருக்குது எல்லாம் பார்த்து டிஷர்ட் தான் பண்ணீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க டிஷர்ட்டு அப்புறம் வந்து மாஸ்க்கு எல்லாம் பாதி எழுத்து உள்ளது பாதி தனியாக உள்ளது எல்லாமே கலந்துருக்கு பார்த்துக்குங்க ஸோ அவனுங்க நிறைய மீட் பண்ணுறானுங்க நிறைய மாஸ்க்லாம் இருக்குது அப்புறம் வந்து ஸ்டோரில் உள்ளது நிறைய வந்து அப்புறம் வந்து மணி இன்ஸ்ட்ரெஸ் இருக்குது இப்போ மணி பண்டலு இருக்குது நம்மக்கிட்ட அதாவது மாதத்துக்கு வந்து மணிஷ் பண்டலில் தனியாக தர மாட்டாங்க அப்புறம் ஒரு க்யூப் இருக்குது அப்புறம் வந்து ஃப்ரேக்மெண்ட் இருக்குது ஒம்பது இன்குபேட்டர் ஸ்டோன் இருக்குது நம்மக்கிட்ட எஸ் நீங்கள் வந்து ப்ளூ பிரிண்ட் மட்டும் எடுத்தால் போதும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் வாங்கிடலாம் அந்தளவுக்கு வந்து ஒம்போது இன்குபேட்டர் வந்து ஸ்டோன் இருக்குது அப்புறம் டைமண்ட் ஓச்சர் கோல்டு ஓச்சர் இதெல்லாம் வந்து எல்லோரும் வச்சுருக்காம்பா காமனாக உள்ளதான் அப்புறம் ஃப்ரேக்மெண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கல் மாஸ்க் வந்து ஓவர் டியூவில் கிடைக்கு உங்களுக்கு வேணுன்னா வந்து நூற்றி அறுபது டைமண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம் பதினாலு நாளைக்கு அதாவது நூ பதினாலு நாளைக்கு வந்து நீங்கள் வேணுன்னா நூற்றி அறுபது டைமண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம் நூற்றி இருபது டைமண்டாக அந்த வந்து மாஸ்க்கு ஸோ ஓவர் டியூ இன்ஸ்டால்மெண்ட் இருக்கிறது எனக்கு தான் தெரியும் அப்புறம் கேரக்டர் பார்த்திங்கன்னா ஸ்கையில் இருக்கு அலாக் இருக்குது முக்கியமான கேரக்டர் ஜோசப் எல்லாமே இருக்குது முக்கியமான கேரக்டர்னு போனால் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர்அப் ஆகியிருக்கு ஸோ ஜெய் எடுக்கல ஜெயிலாம் வந்து அந்த லோக்கே சிசம் இல்லாதனால எடுக்காமட்டாக போல் ஸ்கைலர் எடுத்து வச்சிருக்காரு க்ளோவல் எடுக்கிறதுக்கு ரூம் மேஜிக் வந்து செம்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம் அப்புறம் எமோட் வந்து அலாக் எமௌண்ட் இருக்குது அப்புறம் வந்து ஹாய் அமௌண்ட்டு அப்புறம் வந்து குதிக்கிறது தாவுறது பறக்கிறது எல்லாம் எமௌண்ட்டும் இருக்குப்பா ஒரு எமோட்ஸ் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறானா என்னுடைய இதுபடி ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டோரில் உள்ளது ஈவெண்ட்டில் உள்ளது அப்புறம் ரெடி பண்ணது எழுத்தில் உள்ளது அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ஒரு பிளாக் பென்ட்ரெட் எலிட்லேருந்து போட்டதுனால பிளாக் பெந்தர் எலிட்லேருந்து ரெண்டு எலிட் வந்து தொடர்ந்து போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் ரெண்டு எமௌண்ட் வந்து பழைய அமௌண்ட் வச்சுருக்கார் அவர் அப்புறம் வண்டிக்கு வந்து காருக்கு வந்து ஸ்கின் இருக்குது நல்லா இருக்குல்ல ஸ்கின்னு காருக்கு ஸ்கின் இருக்குது பைக்கு எல்லாருக்குமே ஸ்கின் இருக்குப்பா காருக்கு இருக்குது பைக்குக்கு இருக்குது ட்ரக்குக்கு இருக்குது மூணுக்குமே வந்து ஸ்கின் இருக்குது அப்புறமா பார்த்திங்கன்னா எமௌண்ட் அவ்வளோதான் இருபது எமௌண்ட்டு கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ பைக்கு வந்து எலிட் ஸ்கின் இது எலிட்டில் உள்ள ஸ்கின்னு அப்புறம் கார் வந்து ஸ்டோரில் உள்ள ஸ்கின் இருக்குது எலிட்டில் உள்ள ஸ்கின் இருக்குது இப்போது ட்ரக்கு வந்து எழுத்திலோடு ஸ்கின் தான் அப்புறம் பேக் பேக் பார்த்திங்கன்னா வந்து எழுத்திலோடு ஸ்டோரில் உள்ளது ஸ்கின் தான் இருக்குது ஸோ நார்மல் பேக் பேக் இருக்குது அப்புறம் லூட் பாக்ஸ் இதெல்லாம் வந்து யாரும் கணக்கில் எடுக்க மாட்டீங்க சர்ஃப் போர்டு இருக்குது அப்புறம் பேராசூட்டு பென்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே உள்ளதாம்ப்பா தேவையில்லை இருந்தாலும் நம்ம காமிச்சிக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு காமிச்சுக்கிட்டுருக்கேன் பேராஷூட் பென்ஸ் போட்டாச்சு அப்புறம் அவத்தார் வந்து பழைய அவத்தார் எல்லாம் ஓசியில் கொடுத்தது எல்லாம் கலந்து தான் மிக்ஸிங்கில் இருக்குது அவத்தார் வந்து எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டானுங்க இப்போ எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் அவன் அவத்தார் கொடுக்குறானுங்க ஸ்கின்னுக்கு வந்து அவத்தார் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அந்த மாதிரி ஆச்சு அப்புறம் எம்ஃபோரிய ஒனுக்கு ஸ்கின்னு அப்புறம் ஏகே ஸ்கின் இருக்குது எம் எம்ஃபோரிய ஒன் இருக்குது எம் ஒன் ஃபோருக்கு இருக்குது ஸ்காருக்கு வந்து அக்வாஸ்கர் இருக்குது குரோஸ்ரா வந்து இருக்கு ஸ்கின்னு எஸ்கேஸ்க்கு இருக்குது அப்புறம் எக்ஸமேட்டிக்கு இருப்பா ஸ்கின்னு பார்த்துங்க ஏ நைன்டி ஃபோருக்கு வந்து பெர்மன்ட் ஸ்கின் இருக்குது உளுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு வெப்பன் ராய் இல்லை அப்புறம் வந்து ஏஎம்பிக்கு பெர்மன்ட் ஸ்கின் இருக்கு ஆனால் ஏஎன் நைன்டி ஃபோருக்கு வந்து கன்னை எடுத்துட்டானுங்க இப்போ மோஸ்ட்லி யாரும் வந்து யூஸ் பண்ணுறதில்ல ஏ நைன்டி ஃபோர் கன்னு ரூம் மேட்சில் வந்து நல்லா நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ஈவோ கனில் வந்து எவாலியூஷன் கனில் வந்து எம்பி பாட்டி வந்து கோப்ராமி பட்டி வந்து அவர் எடுத்து வச்சிருக்காரு வச்சுருக்காரு பட்டி ரெண்டாவது அளவு போட்டு வச்சிருக்காரு பட் வந்து டபுள் ரேட்டாக பேர் வந்துச்சுன்னா அடிக்குது அடிக்கிது பட்டி அளவுக்கு வந்து அந்தளவுக்கு டஃப் கொடுக்காட்டியெல்லாம் அது அளவுக்கு அடிக்குதுன்னே சொல்லலாம் ஏன்னா போக்கர் பட்டி இந்த இதோட கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் கண் ரீல்லடு வந்து இதில் மைனஸ்ஸாக அதில் மைனஸ் தரல இதில் மைனஸ் நினைக்கிறேன் ரீல் அப்புறம் பேன் இருக்குது கத்தி க கத்தி அருவா எல்லாமே இருக்குப்பா கத்தி அருவா எல்லாமே வச்சுருக்காரு ஒரு ஃபிஸ்ட்டு அப்போ கிரனேட் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கிரனேட் வச்சுருக்காரு அப்புறம் க்ளோவால் வந்து ஸ்கின்னர் இருக்குது ஸோ அடுத்ததாக ஒரு ஐடிசியல் வீடியோ வர இருக்கிறது ஸோ பொறுத்து இருந்து பாருங்கள் எல்லாம் எவாலியூஷன் கன்லாம் சொன்ன மாதிரி வந்து ப்ரெடிட்ரு மட்டும் எடுத்து வச்சிருக்காரு அவர் ரெண்டாவது உள்ள வச்சுருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா காயின் பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு லட்சத்தி எழுபத்தெல்லாம் எழாயிரம் வச்சிருக்காரு அவ்வளோ காசு எப்படி சேர்த்தா இருந்திடல அவர் ஸோ அறுபத்தாறது லெவலில் மூவாயிரத்தி எழுநூறு லைக் மற்றும் ஸ்குவாட்டில் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் எடுத்திருக்காரு டோலோ வந்து டோலோ சோலோலாம் கம்மியாக தான் எடுத்திருக்காரு ஸோ நாலாயிரம் லைக் எடுத்திருக்காரு ஹீரோய்க்கு வந்து கிளாஸ்வாடில் நூற்றி இருபத்தி ரெண்டு வரை போய்ட்டு வந்துட்டார்ப்பா போன சீசன் நூறு தான் இருந்துச்சு இந்த சீசன் வந்து நூற்றி இருபது வரை ஏற்றிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டு எஸ் நம்ம பெட்டை மறண்டோம் பார்த்தீங்களா பெட்டு பார்த்திங்கன்னா வந்து பேண்டா இருக்குது சீட்டா இருக்குது அப்புறம் வந்து டாகு கேட்டு அப்புறம் வந்து இந்த நாய் ஒன்று இருக்குப்பா ஷீபா நாய் உல்ஃபருக்கு அப்புறம் வந்து இந்த பீஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் குரங்கு க்ளோவால் வந்து செம்மையாக போடலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆஃபர் வேறு வந்திருக்குப்பா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஸோ இப்போ யாருமே பத்து ரூபா ஆஃபர் வர்றதில்ல மோஸ்ட்லி என்றைக்காவது ஒரு நாள் யாருக்காவது எப்போயாவது தான் வருது பத்து ரூபா ஆஃபர் அது வரைக்கும் வர மாட்டேங்குது ஸோ அவ்வளோதாங்க ஐடி இந்த வீடியோ அவ்வளோதான் நீ வந்து இந்த ஐடி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே நம்பர் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பரை கான்டக்ட் பண்ணி போய் பேசி வாங்கிக்கிங்க ஸோ அண்டர் நீ பட்ஜெட்டுக்குள்ளே வரதான் அப்புறம் கோல்ட் ட்ராயில் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ஹவுச்சர் வந்து சேர்த்து வச்சுருக்கார் அவர் நூ கோல்ட் ட்ராயில் மட்டுமே நூற்றி முப்பத்தஞ்சு ஹவுச்சர் அண்ட் எங்கள் அப்பா நூற்றி முப்பத்தஞ்சு ஹவுசெல்லாம் இப்போ தான் என் கண்ணாலே பார்க்குறேன் எவ்வளோத்தையும் சேர்த்து என்ன செய்யப்படுறேன் தெரியல எல்லா எடுக்கிற யூஸ் பண்ணலாம் இல்லை இருபது இருபதாக சேர்த்து வச்சு ஸோ அவ்வளோதான் ஒம்பது ஸ்டோன் எல்லாம் காமிச்சாச்சு இதுக்கு மேலே காமிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ கீழே காண்டாக்ட் நம்பர் தரேன் உங்களுடைய பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோக்கு வாங்குவீங்க இந்த ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ண